ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில் நம்மளுக்கு வந்து விநாயகர் சக்தி வருது. அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே கொழக்கட்டைகள்லாம் செஞ்சு நம்ம சாமியை வழிபடுவோம். அதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னா, நம்ம வீட்டிலேயே மாவு ரெடி பண்ண போகிறோம். வேல் மாவு இருக்குல்ல, அது வந்து நம்ம கடைகளில் இடியாப்பா மாவோ கொழக்கட்டை மாவோ அந்த மாதிரி மாவுகள் வாங்கி தான் நம்ம மேல் மாவு ரெடி பண்ணுவோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம வீட்டிலேயே மாவு பச்சரிசி இருக்குல்ல, அதை நல்லா ஊற வச்சு நல்ல மிக்சியில் நல்ல ஃபைன் பேஸ்டாக நல்லா அப்படியே தொட்டு புள்ளி பொட்டு வச்சு அப்படியே நிற்கணும். அந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சிட்டு மாவு ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு சூப்பராக மேல் மாவு சூப்பராக ரெடி ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொழக்கட்டைகள் செஞ்சு வச்சாலும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்கும், ஹார்ட் ஆகாது, வெடிப்புகள் இல்லாமல் நம்ம செய்யலாம், ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வகையான நம்ம கொழக்கட்டைகள் பார்க்க போகிறோம். எதுனா முதல்ல பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நம்ம கடலைப்பருப்பு தேங்காய் வெள்ளம் வச்ச பூர்ணம் தான் பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பூர்ணம் செய்ய போகிறோம், தேங்காயும் வெள்ளம் வச்ச ஒரு பூர்ணம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு பூர்ணம், எள்ளு வச்சு வெள்ளம் அது தேங்காய் வச்சு அது ஒரு பூர்ணம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார பூர்ணம் வச்சு ஒரு கொழக்கட்டை. அது எப்படின்னா நம்ம உருட்டு பருப்பை வந்து நல்லா நனைய வச்சு அரைச்சி அந்த ஒரு வகையான கொழக்கட்டை. அதுக்கப்புறம் வந்து மணி கொழக்கட்டை. இந்த ஒரு அஞ்சு டைப்ஸ் ஆஃப் கொழக்கட்டைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம கொழக்கட்டைகள் எப்படி செய்யலாங்கிறது பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அரிசி தான், பச்சரிசி மாவு பச்சரிசி தான் எடுத்திருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரமும் கூட இருக்கும், ஒரு ரெண்டரை மணி நேரம் இருக்கும், நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ நல்லாவே ஊறிட்டு இப்போ அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தொட்டு பொட்டு வச்சு அப்படி நிற்கணும். அந்த பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கணும். இந்த மாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து உப்பு போட்டு அரைச்சாதான் அந்த மாவு வந்து நல்ல உப்பு சேரும். அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி பார்த்தீங்களா எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கு பாருங்கள், அந்த மாதிரி தொட்டு வச்சா பொட்டாக நிற்கணும், அந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஆயில் தான் விட்டுருக்கேன். கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும், கரெக்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்ஸி ஜாரை நல்லா அலம்பி அதில் தண்ணி விட்டுறலாம். நம்ம வந்து ரொம்ப நல்லா லிக்விடாக இருக்கணும், ஏன்னா நம்ம வந்து மாவு நல்லா வேகணும், வெந்து சுருண்டு வரணும். அது அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க. நல்ல தண்ணியாகவே இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நல்ல இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் நம்மளுக்கு மாவு நல்லா வெந்து நல்லா சுருண்டு பந்து மாதிரி வரும். அது வர பார்த்திங்கன்னா நல்ல சிம்மில் வச்சு பொறுமையாக கிளர் விட்டுக்கிட்டே இருக்கலாம். அங்கே பார்த்திங்களா அப்ளைக்கு இப்போ எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்லா கட்டியாக ஆரம்பிச்சுட்டு மாவு பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட்டாக பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக சாஃப்டாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி நம்ம சுருட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து இந்த மாதிரி சுருளணும். இந்த கை அந்த ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அப்படி சுருண்டாலே இது வந்து கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பிகினர்ஸுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லித்தரேன். எப்படி அப்படின்னா கொஞ்சமாக நம்ம தண்ணியை தொட்டுட்டு மாவில் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் வந்து மாவு ஒட்டக்கூடாது, அது வந்து கரெக்டாக ஸ்டேஜ். அப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து வெந்துட்டா வேகலையா அப்படிங்கிறது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே மாவு வெந்துட்டு இந்த மாதிரி நல்ல பெரிய அகலமான ஒரு தாம்பளமோ ஒரு தட்டோ எடுத்துகிட்டு நல்லா நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை ஃபுல்லாமே நல்ல கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி மாவுலாம் நல்லா ஒட்டி நல்லா பிசைவோம்ல அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சூடாக இருக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோம்னா மாவு வந்து ஒன்று கூடி வந்துடும். இந்த மாதிரி ஒன்று கூடி நல்ல மாவு பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா கொஞ்சம் மூடி வச்சிடலாம் ஒரு ஒயிட் கிளாத் வச்சு, ஏன்னா கொஞ்சம் ஆறணும் மாவு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் கொஞ்சமாக மாவு எடுத்திருக்கேன். மாவு எடுத்து இன்னும் கொஞ்சமே நல்ல மாவு வந்து ஒன்று கூடி இந்த மாதிரி நல்லா அடித்து நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொழக்கட்டைகள் மேல் மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருட்டும் போது நம்மளுக்கு வெடிப்புகள் இல்லாமல் நல்லாவே சூப்பராக வரும். அதனால தான் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் வெளியில் உள்ள மேல்மாவும் நான் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன்.
இது வந்து நான் மறுபடியும் பாருங்க, இன்னொராட்டியும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா உள்ளங்கையை வச்சு நல்லா மாவு வந்து நல்லா பிசைஞ்சு நல்லா ஹோல்ட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வெடிப்புகள் இல்லாமல் உருட்டிட்டு இந்த ஆள்காட்டி விரல் இருக்குல்ல அதை வச்சு நல்லா இந்த உள்ள அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பெருவரல் வச்சு அந்த உள்ளங்கையும் வச்சு அந்த ஆள்காட்டி விரல் இந்த மூணு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நல்லபடி டிப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா அது வந்து ரோல் ஆகிக்கிட்டே வரும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து பூர்ணம் உள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கடைசியில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெருவரல் வச்சு நல்லா லேஸாக அப்படி அமுக்கினாலே போதும். இந்த பார்த்தீங்களா இப்படி கைகளில் வச்சு இப்படி இப்படி காமிச்சோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக அப்படி நிற்கணும், ஃப்ளாட்டாக இல்லாமல் இப்படி தூக்கிட்டு அப்படி நின்னாலே நம்மளுக்கு வந்து கரெக்டாக மாவு வந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ ஓரளவுக்கு மேல் மாவு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம பூர்ணத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூர்ணத்துக்கு ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன், 1.5 கப்பு வெல்லம். அதாவது ஒரு கப்பு நீங்கள் எந்த ஒரு அளவுனாலும் சரி தான், ஒரு கப்பு தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 1.5 கப்பு வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். நான் அப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன். 2 பல் ஏலக்காய் வந்து நான் 1-2 தட்டி வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் பூர்ணத்துக்கு. அடுத்து வந்து நம்ம கடலைப்பருப்பு பூர்ணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் கடலைப்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 கப்பு நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டோம்னா 1.5 கப்பு வெல்லம் அது வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் 1.5 கப்பு வந்து திருவினை தேங்காய் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேங்காய் வந்து 1.5 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். வெல்லம் வந்து 1.5 கப்பு இது வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது 1 கப்பு கடலைப்பருப்பு, 1.5 கப்பு தேங்காய், 1.5 கப்பு வந்து வெல்லம், அப்புறம் 3 ஏலக்காய் வந்து நான் 1-2 தட்டி வச்சுருக்கேன் அவ்வளோதான். அப்புறம் வந்து காரம் போடுறதுக்கு வந்து உருட்டு உளுந்து 1/2 கப்பு உருட்டு உளுந்து வந்து நான் 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக உப்பு. இந்த 3 சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம் காரம் பூர்ணத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொளக்கட்டைக்கு வந்து சீரகமும் மிளகும் எடுத்து வச்சுருக்கேன். அது போக 1 கப்பு தேங்காய் நல்லா இந்த மாதிரி திருகி வச்சுருக்கேன். மிளகும் சீரகமும் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மாவு கொஞ்சம் எடுத்து தேங்காய் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு இது ரெண்டும் பொடி பண்ணி தாளித்து ஊற்றிட்டு கருகப்பில் போட்டுட்டு நம்ம வந்து மணிக்கொளக்கட்டை வந்து சூப்பராக செஞ்சிடலாம். அது இருக்கட்டும், அது கடைசியில் செஞ்சிடலாம். அப்புறம் வந்து நம்ம எள்ளு பூரணம் வச்சு கொளக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் இருக்கும் நான் எள்ளு எடுத்திருக்கேன், கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் வந்து திருகிய தேங்காய் எடுத்திருக்கேன். 2 டீபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எள்ளு பூரணத்துக்கு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். 2 ஏலக்காய் 1-2 தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஃபஸ்ட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூர்ணத்துக்கு தான் நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து 1 மிக்ஸி ஜாரில் எடுத்திருக்கேன். அது வந்து நான் 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம்னா அதை விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பூர்ணத்துக்கு தேங்காய் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் ஆட் பண்ணியாச்சு, அப்புறம் வெல்லம் 1-2 தட்டி வச்சுருக்கோம்ல அந்த மாதிரி. இது வந்து கல் மண் தூசி இல்லாத ஒரு வெல்லம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கல் மண் தூசி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வடி நல்லா கொஞ்சம் கரைச்சிக்கிட்டு வடி கட்டிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். மேக்ஸிமம் கொஞ்சமே இந்த மாதிரி வெள்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ப்ரொசீஜர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். 1 கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் வெள்ளம் அப்புறம் ஏலக்காய் அதை வந்து நம்ம விட்டுடலாம். எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ருத்ராவுக்கும் பெருமாளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூர்ணம் வச்ச கொளக்கட்டைகள் தான் ரொம்ப பிடிக்கும். எல்லா கொளக்கட்டையும் கூட இந்த தேங்காய் கொளக்கட்டை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே செய்கிறேன், பார்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா சுருண்டு அது நல்லா அது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் எல்லா பக்கமுமே அந்த நெய் அப்ளை பண்ணுற மாதிரியும் நல்லா அதை கொஞ்சம் ஈரம் இருக்கும்ல அதெல்லாமே அப்சர்வ் பண்ணி நல்லா சுருண்டு வரும். அது வர வர நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு நம்ம கரண்டிலே பார்த்தீங்கன்னா அது சுருண்டு வருது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்ட் ஸ்டேஜ். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். அடுத்து வந்து கார கொளக்கட்டைக்கு வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம்னா உருட்டு உளுந்து அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி நம்ம உருட்டு பருப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்புறம் எடுத்து வச்சுருந்த நம்ம 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து உப்பு எல்லாமே கொஞ்சம் நார்மலாக உரப்புக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கருகப்பில் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த வெளுதை ஆட் பண்ணிடலாம்.
ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார கொழக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே குட்டி பிள்ளைங்க வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு நல்லா கோட் ஆகி நல்ல ஒரு நல்ல நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்துட்டா என்னன்ட்டு. கொஞ்சம் அடி பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக நம்ம கை வச்சு உதுத்து விட்டாலே சூப்பராக உதிர்ந்துடும். அவ்வளோதான், நம்மளுக்கு கார கோலக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி ஆகிட்டு அடுத்தது வந்து கடலைப்பருப்பு வச்சு போடணும். கடலைப்பருப்பு வந்து ஆல்ரெடி நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நம்ம ஸ்பூன் வந்து நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் அதுவுமே தட்டி ஆட் பண்ணியிருக்கோம்ல அதுவுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். அப்படி இல்லை சம்டைம்ஸ் வந்து லிக்விட் ஆகிட்டு அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் பொரியலில் பொட்டுக்கடலை மாவு இருக்குல்ல அது நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது அப்போ கடலைப்பருப்பு வச்ச பூர்ணமும் நம்மளுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எள்ளு பூர்ணம். எள்ளு பூர்ணத்துக்கு நம்ம எள்ள முதல்ல இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நல்லா இந்த மாதிரி வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு ரெண்டு ரொம்பையும் அரைக்க வேண்டாம். ஒரு ஓட்டு ஓட்டினாலே போதும் நம்மளுக்கு சூப்பராக வந்துடும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் ஆட் பண்ணியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் எல்லாமே கொஞ்சம் அளவோடு செஞ்சுக்கோங்க. எள்ளு பூர்ணம் வந்து அதிகமாக பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் கொஞ்சமாக செய்கிறேன். அப்புறம் வெள்ளமும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கைகளாலே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றியோ எதுவுமே செய்ய வேண்டாம். அது வந்து அந்த எள்ளில் வந்து கொஞ்சம் ஈரப்பசம் இருக்கும்ல இந்த பார்த்திங்கன்னா சூப்பராக இதே மாதிரி நம்ம எல்லாமே பசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எள் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த மணி கொழக்கட்டைக்கு அது இருக்கட்டும், அது கடைசியில் நம்ம திரிச்சுக்கலாம். இப்போ வந்து அதுக்கு மாவு மட்டும் நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு அதில் எடுத்து வச்சுருந்த தேங்காவுமே நல்லா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அது கரெக்டாக அது வந்து எல்லா பக்கமுமே அந்த தேங்காய் படுற மாதிரி மாவும் தேங்காய் எல்லாமே ஈக்குவலாக நல்லா சேமாக மிக்ஸ் ஆகிற வரை நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி இது சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும், அந்த தேங்காயில் உள்ள ஸ்வீட்டுக்கும் அந்த உரப்பு வந்து வெளியில் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது இருக்கட்டும், இது கடைசியில் நம்ம ஃபைனலாக லாஸ்ட்டில் செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு எல்லா பூர்ணமே ரெடி ஆகிட்டு கடலைப்பருப்பு போடணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வச்ச போடணும், எள்ளு போடணும், அப்புறம் வந்து காரை போடணும். எல்லாமே ஃபைனலாக எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு மேல் மாவும் ரெடி ஆகிட்டு இப்போ வரிசையாக நம்ம ஒவ்வொரு கொழக்கட்டையாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு பூர்ணம் வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம வந்து ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருந்தோம்னா அதுலேருந்து ஒரே ஒரு பால்ஸ் எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து சாரி ஃபீட்ஸ்லாம் எடுப்போம்லாம் அந்த மாதிரி நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி ஒரு ஓர கார்னர்லேருந்து இப்படி போனீங்கன்னா நம்மளுக்கு அழகாக அந்த ஃபீட்ஸ் மாதிரி வந்து மேலே வந்து நல்ல ஃப்ளவர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்களா. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆனால் மேலே வந்து ஃப்ளவர் மாதிரி இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம எல்லா கொழக்கட்டையுமே நல்லா பிடிச்சிடலாம் பார்த்திங்களா. பிடிச்சிட்டு இப்போ இட்லி சட்டியில் வச்சு அவிச்சிக்கலாம். இந்த மாதிரி நான் என்கிட்ட வந்து இந்த இட்லி சட்டி தான் இருக்குது, அதனால் நான் இதில் தான் வச்சு அவிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து ஸ்டீமர் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் போடணும். அது வேகிற டைமில் வந்து நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு டக்குன்னு இதை வச்சிடலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தேங்காய் வச்ச பூர்ணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே மூக்கெலாம் வைக்க வேண்டாம், சும்மா ஹோல்ஸ் மாதிரி நல்லா உருட்டி பிடிச்சாலே போதும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பூர்ணமும் இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு எடுத்துடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எந்த எப்படி நம்ம கொழக்கட்டை வெந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஷைனிங்காக இருந்தாலே நம்மளுக்கு நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கொழக்கட்டைகள்லாம் எடுத்துடலாம். ரொம்பவே எப்படி வெடிப்புகள் இல்லாமல் நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுக்கு தேங்காய் வச்ச போடுறோம் கொழக்கட்டை ரெடி ஆகிட்டு. அடுத்தது கார கொழக்கட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது வேகணும், இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால் கொஞ்சம் கேப் விடணும். அதுக்கு இந்த சைடும் அந்த சைடும் கொஞ்சம் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு சென்டரில் கொஞ்சம் இடம் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து சட்டுன்னு நல்லா வெந்துடும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபுல் க்ளோஸ் பண்ணாமல் கொஞ்சம் கேப்பை விட்டு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கார கொழக்கட்டைக்கு பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ள மாவும் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துடும். இப்போ அதே மாதிரி தான் இட்லி சட்டியில் வச்சு நம்ம கார கொழக்கட்டையுமே அவிச்சு எடுத்துடலாம்.
ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்குமே நம்ம போட் ஷேப்பில் இருக்கா, பிள்ளைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது வேகட்டும். அடுத்தது வந்து நம்ம கடலைப்பருப்பு வச்ச பூர்ணம் இருக்குல்ல கொழக்கட்டை, அதுக்கு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கு கண்டிப்பாக வைக்கணும். நம்மளுக்கு வந்து கடலைப்பருப்பு வச்ச கொழக்கட்டைக்கு கண்டிப்பாக மேல் மூக்கு வச்சு தான் நம்ம பிடிக்கணும். அப்போ தான் அது வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓ, இந்த கொழக்கட்டையா அந்த கொழக்கட்டையா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்குமே. இந்த மாதிரி பார்த்தீங்களா எப்படி மூக்கு வச்சு சூப்பராக அவனுக்கு ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம கார கொழக்கட்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துச்சு, எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு தடவை நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள், உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு கொழக்கட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா இட்லி சட்டியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி கொழக்கட்டைக்கு நம்ம சீடைக்கெலாம் உருட்டுவோம்ல, அதே மாதிரி நம்ம ஷேப்ஸ் எதுவுமே வேண்டாம், சும்மா ரவுண்ட் பண்ணி நம்ம விட்டாலே போதும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி இட்லி சட்டியில் நல்லா கொஞ்சம் நிறையவே வச்சு அவிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மணி கொழக்கட்டை ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இது வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, இப்போ வந்து அவிச்சு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகும் ஜீரகம் நல்லா நான் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் விட்டுருக்கேன், கடுகெலாம் விட வேண்டாம். கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மிளகு ஜீரகம் பவுடரை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கருகப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்த மணி கொழக்கட்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மணி கொழக்கட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம கரண்டியை போட்டு கிண்டி அது வந்து உடைச்சிட வேண்டாம். அதனால் இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டாலே போதும். இந்த மாதிரி நல்லா சூப்பராக நல்லா ஷேக் பண்ணி நல்லா பரட்டி விட்டோம், குலுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா பக்கமுமே அந்த பவுடரை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லா பக்கமே ஃபினிஷ் ஆயிரும். இந்த மாதிரி அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான மணி கொழக்கட்டையும் சூப்பராக ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நம்மளுக்கு ஃபைனலாக நம்ம எல்லா கொழக்கட்டையும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா கொழக்கட்டையுமே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மணி கொழக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிட்டு, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு வச்சு மூக்கு வச்ச கொழக்கட்டைகள், அதுக்கப்புறம் நம்ம கார கொழக்கட்டை எப்படி உள்ளே சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா, அப்புறம் வந்து எள்ளு கொழக்கட்டை, அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேங்காய் கொழக்கட்டை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக நம்ம கொழக்கட்டைகள் செஞ்சு பிடிச்சாச்சுன்னு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக பெர்ஃபெக்டாக வரும். பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்கே சேர்ந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம். பாய்.